சென்னை செல்ஸ். தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். குஜராத்தில் மோர்பி தொங்கு பாலம் மறந்து விழுந்ததுல 140 பேருக்கு மேல உயிரிழந்ததாக கூறப்படுது. அது எப்படி பாக்குறீங்க? பாஜக ஆளும் மாநிலத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினர் பெரும்பாலும் இதை வந்து பெருசா பேசல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் எழுது. பொதுவாக வந்து பாரதிய ஜனதா கட்சியும் அதன் தலைமையும் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் நடக்கின்ற எந்த அசம்பாவிதங்களையும் அவங்க அரசியலாக்க விரும்ப மாட்டாங்க. அது வந்து ஒரு கடவுள் செயலாக பார்த்துட்டு போயிடுவாங்க. பாஜக ஆளாத மாநிலங்கள்ல எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அண்ணாமலையிலிருந்து மோடி வரைக்கும் அதை வந்து மிகப்பெரிய அளவில் அரசியலாக்குவது என்பது பாஜகவுடைய வழக்கம். இதே வந்து இந்த மோர்பி பாலம், இந்த மச்சு ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்ட இந்த பாலம் இடிந்து விழுந்து 140 மேற்பட்டவர்கள் இறந்து போனது என்பது ஒரு பெரிய துயர சம்பவம், பெரிய துன்பியல் சம்பவம். அதற்கு நம்ம வந்து உண்மையிலே நம்ம வந்து அந்த குஜராத் மாநிலத்துக்கும் அந்த மக்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் வருத்தங்களையும் தெரிவிக்கணும். அதைத்தான் நம்ம தமிழக முதல்வரும் அதை செஞ்சிருக்கிறாரு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் பிற மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் நடந்திருந்தால் இவர்கள் எப்படி நடந்திருப்பார்கள் என்பதுதான் நம்ம இப்போ பேசுகிறோம். 2016 கொல்கத்தாவில் ஒரு பாலம் இடிந்து விழுந்தது. 2016 அது கட்டப்பட்டு கொண்டிருந்த பாலம், கட்டப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு விடப்பட்ட பாலம் அல்ல. இப்போ இந்த பாலம் என்பது மக்களுடைய பயன்பாடுக்கு விடப்பட்ட பாலமாக இருந்தது. அதாவது 140 வருடங்கள் இருந்த பாலம் ஒரு நாள் கூட இடிபடலை. பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட தொங்கு பாலம், 233 மீட்டர் உள்ள பாலம், 5 அகலம் கொண்ட பாலம், ஒரு நாள் கூட அது வந்து விபத்தை பெருசாக ஏற்படுத்தலை. ஆனால் கடந்த 6 இந்த பாலம் வந்து அதை சீர்படுத்துவதற்காக கான்ட்ராக்ட் கொடுத்தப்பட்டிருக்கிறது. 2 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இதை சரி பண்ணியிருக்காங்க. சரி பண்ணி 4 இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு, இது ஒரு பக்கம். ஆனால் கொல்கத்தாவில் நடந்தது அப்படி இல்லை. கொல்கத்தாவில் அந்த பாலம் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கலவை சரியில்லாத ஒரு சூழலில் அது விபத்து ஏற்பட்டுச்சு. உடனே மோடி என்ன சொன்னார், இது வந்து கடவுளின் செயல் அல்ல, இது வந்து சூழ்ச்சி. இது கடவுள் எங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாலம் இடிந்து விழுந்ததை போல இந்த மம்தாவுடைய ஆட்சி இடிந்து விழுந்து சொன்னார். அந்த மக்களுடைய அந்த வருத்தத்தை அவர் வந்து பகிர்ந்துக்கல, அதுல கலந்துக்கல. இந்த பாலம் இடிந்து விழுந்ததை போல இந்த மம்தாவுடைய ஆட்சி இடிந்து விழும், இது கடவுள் கொடுக்கின்ற ஒரு எச்சரிக்கைன்னு சொன்னார். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு, 20 உயிரிழந்தாங்கல்ல, 27 உயிரிழந்தாங்க. அதற்கு வந்து எந்த விதமான பெரிய அளவுல வருத்தத்தை பகிர்ந்து கொள்ளாமல் அரசியல் செய்தார் மோடி. அதைத்தான் சொல்ல வர்றேன். இப்ப இந்த பாலம், இந்த மச்சு ஆற்றின்கள் இருக்கப்பட்ட இந்த பாலம் இடிந்து விழுந்த இந்த பொழுது மோடி வந்து அகமதாபாத்ல தான் இருக்காரு. அங்க இருந்துட்டு அவரால் வர முடியல. அது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, எனக்கு கடமை அழைக்கிறது, கனத்த இதயத்தோடு நான் வந்து என்னுடைய கடமை செய்ய போறேன்னு சொன்னார். அப்ப அவர்களுக்கு நடந்தால் வந்து தக்காளி சட்னி, மற்றவர்கள் நடந்தால் ரத்தமா அப்படிங்கிற கேள்விதான். இதை நம்ம வந்து அரசியலாக்க விரும்பல. ஏன்னா ராகுல் காந்தி அழகான முறையில் சொன்னார், நான் இதை அரசியலாக்க விரும்பல. அவர் இந்த 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 140 மேற்பட்டவர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆனா 140 மேற்பட்டமல்ல, 400 மேற்பட்டவர்கள் இறந்திருக்கலாம்ங்கிற அச்சம் இன்னைக்கு எழுந்திருக்கிறது. ஏன்னா 500 மேற்பட்டவர்கள் வந்து அந்த பாலத்துல ஏறி போயிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அவசர அவசரமாக திறக்கப்பட்ட பாலம், அந்த மாநகராட்சி சொல்லுது, அந்த ஊருடைய அந்த நகரத்துடைய மாநகராட்சி என்ன சொல்றாங்கன்னா, எங்கள்கிட்ட எந்த அனுமதியும் பெறாமல் இந்த பாலத்தை திறந்துட்டாங்கன்னு. இதுதான் மோடி ஆட்சியா, இதுதான் குஜராத் மாடலா? இந்த கேள்வி எழுதா இல்லையா? எந்த அனுமதியும் பெறவில்லை. அங்கு இருக்கின்றவர்கள் வந்து 100 ஏறக்கூடிய பாலத்துல வந்து 400 மேற்பட்டவர்களை ஏற்று அனுமதித்தார்கள். டிக்கெட்டு தான் போட்டு கொடுத்தாங்க. 15 கான்ட்ராக்டை யாருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க? ஒவேரா குரூப்னு ஒரு குரூப் கொடுத்துருக்கீங்க, அஜந்தா கிளாக் தயாரிக்கிற குரூப். அவங்க ஏற்கனவே வந்து பாஜகவிற்கு டொனேஷன் அதிகமாக கொடுத்தவர்கள் குற்றச்சாட்டு அவர்கள் மேல் இருக்கிறது. அவர்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. அவர்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து இந்த பாலத்தை சரி பண்ணிட்டு 15 கான்ட்ராக்ட் எடுத்துட்டு எந்த விதமான அனுமதியும் பெறாமல் வந்து மக்கள் பயன்பாடுக்கு திறந்து விட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு அரசே சொல்லுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு
ஒரு கேலிக்கூத்தான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, அங்கிருந்த 5 இளைஞர்கள் இந்த பாலத்தை ஆட்டிக்கொண்டே இருந்தார்கள், அதனால அந்து விழுந்துருச்சு. எவ்வளவு பெரிய இதுதான் குஜராத் மடலாங்கிற கேள்வி வருதா இல்லையா? அப்ப நீங்க வந்து கொல்கத்தாவில் நடந்தா வேற மாநிலத்தில் நடந்தா அப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, இல்ல உங்க நீங்கள் ஆட்சி செய்கின்ற மாநிலம் இன்னும் குறிப்பா சொல்ல போனா குஜராத் என்பது உங்களுடைய குஜராத் மாடல் ஆட்சி, அதுதான் உங்களுடைய பேஸ், அதை வச்சுதான் நீங்க இந்தியாவே ஆட்சியை பிடிச்சிங்க. அந்த தேசத்துல அந்த மாநிலத்தில் நடந்த இந்த நிகழ்வுக்கு நீங்க வந்து இதை வந்து கடவுளின் செயல், இது நடந்து போய்விட்டது, ஒரு கனத்த இதயத்தோட நான் போறேன்னு சொல்றீங்க. அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியுடைய அவலத்தை இன்னைக்கு வெளியே காமிச்சிருக்கு, அதுதான் நம்ம பார்க்கணும். குஜராத் தேர்தல் தேதியை அறிவிக்கப்படுறதுக்கு நேரத்தை வந்து தள்ளி போட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு எழுதுல. அதாவது ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா குஜராத்திற்கும் இமாச்சல பிரதேசத்துக்கும் சேர்ந்துதான் தேர்தல் அறிவிப்பு வரும். வழக்கமாக வந்து 2023 குஜராத் இமாச்சல பிரதேச தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு மாத இடைவெளியில் நடக்கும். ரெண்டுக்குமே தேர்தல் அறிவிப்பு என்பது ஒரே சமயத்துலதான் இது வரைக்கும் அறிவிப்பு வந்து கொண்டே இருந்தது. ஆனா இந்த தடவை அறிவிப்பு கொடுக்கல, ஏன்னா இமாச்சல பிரதேசத்துக்கு வந்து தேர்தல் அட்டவணையை வந்து தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்த அதே நேரத்துல குஜராத்துக்கு கொடுக்கல. காரணம் என்ன சொன்னாங்கன்னா, அதற்கான காரணத்தை என்ன சொன்னாங்கன்னா, 40 நாட்கள் வித்தியாசம் இருக்கு இமாச்சல பிரதேச தேர்தலுக்கும் குஜராத்துக்கும், 40 நாள் பின்னாடிதான் அது நடக்க போகுது, அதனால அட்டவணையை நம்ம வந்து கொஞ்சம் தாமதமாக கொடுக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா காரணம் என்ன, என்ன எதிர்கட்சி தலைவர்கள் என்ன குற்றஞ்சாட்டு வச்சாங்க, மோடி போய் பல திட்டங்களை அறிவிப்பதற்காக தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு காலதாமதத்தை கொடுக்குதுன்னு சொன்னாங்க. அது உண்மைதானே? இப்ப இன்னைக்கு போய் வந்து மோடி அவர்கள் போய் ஒரு 8000 கோடிக்கு வந்து திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காரு. இந்த திட்டங்களை அறிவிக்க வராருங்கிறதுக்காக தான் அவசரமா அந்த பாலமும் திறக்கப்பட்டதா இப்படி ஒன்றும் சொல்றாங்க. அதாவது இந்த இந்த பாலத்தை மாநகராட்சியே அனுமதி கொடுக்கல, இதை வந்து மோடி வர்றாருன்னு தெரிஞ்சு கொடுத்தாங்களா கொடுக்கலையாங்கிறத மாநகராட்சி விளக்கம் கொடுக்கணும். ஆனாலும் நான் என்ன சொல்றேன், மோடி வந்து துறங்க இல்ல வராம துறங்க, அதை சரியாக வந்து நிவாரணம், 140 வருஷம் இருக்கிற பாலங்க, 140 வருடமாக மக்கள் பயன்பாட்டில் இருக்கின்ற ஒரு பாலம், அந்த மக்களுக்கு நன்றாவே தெரியும் எத்தனை பேர் அந்த பாலத்துல ஏறலான்னு. ஏனால் அந்த அந்த நகரம் வந்து கிட்டத்தட்ட 100,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரம், சின்ன ஒரு மாநகராட்சி தான். அந்த மக்களுக்கு வந்து இந்த பாலத்துல எத்தனை பேர் ஏறலாம், அதுல எத்தனை பேர் வந்து அதுல கடந்து போகலாங்கிறது அந்த மக்களுக்கு நன்றா தெரியும், நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, 100 பேர் ஏறக்கூடிய பாலத்தில் 400 பேர் ஏறிட்டாங்க, இது யார் அனுமதித்ததுன்னு கேக்குறேன். இன்னைக்கு மாநகராட்சி சொல்றாங்களே, நாங்க அனுமதி கொடுக்காம நாங்க சர்டிபிகேட் கொடுக்காமே திறந்தாங்க அப்படின்னு, அது எப்படி திறக்க போனாங்க, அது யார் அனுமதித்தது, அப்பொழுது ஏன் அதிகாரிகள் தடுக்கவில்லை என்ற கேள்வி எழுதியா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி மோடி வர்றதுனால அவசரமாக திறந்திருக்கலாம், அதை மாநகராட்சியும் பாஜகவும் தான் தெளிவுபடுத்தணும். ஒண்ணு, ரெண்டாவது இந்த மக்களுக்குமே இந்த விஷயம் தெரியும், இருந்தும் கூட இவர்கள் என்ன சில, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து இதே போன்று 400-500 பேருக்கு மக்கள் வந்து அந்த பாலத்துல பயணம் பண்ணியிருக்கணும், அதனாலதான் மக்கள் தைரியமா ஏறி இருக்காங்க. இல்லைன்னா அவங்களுக்கு அந்த வந்து இப்ப 100 பேர் தான் அந்த பாலத்துல ஏறுவாங்க பயணிக்க முடியும்னா, அந்த ஊர் மக்களுக்கு நன்றாக தெரியும், அதிகமான பேர்களை அந்த பாலத்துல ஏற்ற முடியாதுன்னு. அப்ப 400க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அந்த பாலத்துல ஏறுறாங்கன்னா, அந்த பாலம் தாங்கும் சக்தியை கடந்த காலங்களில் கொண்டிருக்கலாம், அதுதான் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இது தெரிஞ்சுதான் இந்த இவர்கள் வந்து அனுமதிச்சிருக்கலாம். அப்ப என்ன வருதுன்னா, சந்தேகம் வருதுன்னா, இந்த பாலத்தை செப்பனிட்டவர்கள் சரியா பண்ணல, 2 கோடின்னு சொல்றாங்க சிலர், வந்து பாத்தீங்கன்னா அதற்கு மேல் பல கோடிகளை வந்து இந்த பட்ஜெட்ல கொடுத்ததா சொல்றாங்க, இதை சரியான முறையில அதை செலவழிக்கல, அவசர கோலத்தில் செலவழித்து இந்த தீபாவளி நேரத்துல இதை வந்து மக்களிடம் அறுவடை செய்வதற்காகவும், மோடி வர்றதுனால இந்த மக்கள் அதிகமா வருவாங்கிறதுக்காக இதை வந்து மக்களுடைய நலன் சாராமல் இதை செஞ்சுட்டாங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு வருது. எப்படி இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க அப்பாவி மக்கள் தான். இன்னைக்கு சிறார்களும் குழந்தைகளும் பெண்களும் 142 உடல்களை கண்டெடுத்திருக்கிறாங்க, இறந்திருக்கலாங்கிறது இன்னைக்கு அபாயகரமா நம்பப்படுது. மிகவும் துயரம் அடைந்திருக்கிறதா சொல்றாரு மோடி. அவர் துயரம் அடைந்திருக்கிறதா சொல்றாரு, கனத்த இதயத்தோட தன்னுடைய கடமையை செய்ய போனேன்னு சொல்றாரு. இதத்தான் நான் சொல்றேன், அப்ப கல்கத்தால கட்டி கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தும் போது என்ன வார்த்தையை சொன்னார், என்ன வார்த்தையை மோடி பயன்படுத்தினார், அதை தான் கேக்குறேன். அப்பொழுது இது கடவுளின் செயல், கடவுள் வந்து இந்த மம்தா இந்த பாலம் இடிந்து விழுந்ததை போல மம்தாவுடைய அரசு இடிந்து விழும் என்று சொன்னாரு. அப்ப அவருக்கு கனத்த இதயம் இல்லையா? அப்ப வந்து 27 பேர் வந்து அந்த பாலம் விழும் பொழுது கீழே இருந்தவர்கள் 27 பேர் கொல்லப்பட்டாங்களே, அப்பொழுது மோடி அவர்களுக்கு கனத்த இதயம் ஏற்படலையா? அப்ப தாங்கள் ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் ஒரு ஒரு நிகழ்வு நடந்தால் அதை வேறு விதமாக பார்ப்பது, எதிர்கட்சிகள் வந்து
ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் ஒரு விபத்து ஏற்பட்டால் அதை அரசியலாக்குவது என்பது பாஜகவுடைய இயல்பான அரசியல். நீங்க தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து கோவை விஷயத்த அண்ணாமலை கையாள்றாரு, ஒருவேளை அது இதே போன்ற ஒரு நிகழ்வு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற கர்நாடகாவிலேயோ உத்தரப்பிரதேசிலும் நடந்திருந்தால் பாஜக காரங்க அண்ணாமலை போன்றவர்கள் என்ன மாதிரியான ஒரு அரசியல் செஞ்சிருப்பாங்க, அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாங்க, அதைத்தான் நம்ம பார்க்கணும். இவர்கள் நோக்கம் என்பதே மக்களுடைய உயிரிழப்பை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை, அதை வந்து கனத்த எதையும் சொல்லி வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, இல்லை என்றால் வந்து கடவுள் வந்து எங்களுக்கு வந்து இதை மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார், இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கிறார்னு சொல்லுவாங்க. இது இவர்கள் மனித உயிர்களை மலிவாக கருதுவதனாலதான் இவர்கள் மனித உயிர்களை வைத்தும் இது போன்ற ஒரு துன்பியல் சம்பவங்களை வைத்தும் அரசியல் செய்கிறார்கள். அதை தான் நான் பாக்குறேன். இவர்கள் முழுக்க முழுக்க சாமானிய மக்களுடைய உயிர்களை பத்தி கவலைப்படுறதே இல்லை. நம்ம கொரோனா காலத்திலே பார்த்தோம், அதாவது கொரோனா காலத்துல மோடி அவர்கள் வந்து இந்தியா முழுவதும் பந்த் அறிவிச்சாங்களே, அப்பொழுது வந்து சாமானிய மக்களுக்கு எந்த விதமான வாய்ப்பையும் கொடுக்காமல் இந்த சாமானிய மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து போனாங்களே, இவர்களை பத்தி இந்த அரசு அக்கறை கொண்டதா? இதே போலதான் சாமானிய மக்களை பற்றி இந்த அரசு அக்கறை கொள்வதில்லை. அவர்கள் வந்து பாலத்துல இடிந்து விழுந்தாலும் சரி, ஆற்றில் வந்து மூழ்கி செத்தாலுமே அவர்கள் அரசியலாக்குவது என்பது அவர்களுடைய அரசியல் பாணியாகத்தான் நான் பாரத் ஜோடா யாத்ரா இந்திய ஒற்றுமை பயணம் மேற்கொண்டு கொள்ள இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இதை நான் அரசியலாக்க விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. அந்த யாத்ராவில் இருக்கிற ராகுல் காந்தி தெலுங்கானாவில் சொல்றாரு, குஜராத்தில் பாஜகவுக்கு கடும் எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கு, காங்கிரஸ் வலுவாக தயாராகி இருக்கு, ஆம் ஆத்மி கட்சி அடிமட்டத்தில் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த தொங்கும் பாலம் விபத்து, இதனால் மக்கள் அதிருப்தி, குஜராத் சட்டமன்ற தேர்தலை தள்ளி வச்சது அப்படின்னு பொதுமக்களுக்கும் அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கும் தெரியும். இது இவையெல்லாம் சேர்ந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என நினைக்கிறீங்களா? இல்லை, மிகுந்த பின்னடைவை ஏற்படுத்தும் நான் கருதுறேன். காரணம் வந்து பாஜகவுடைய தேர்தல் அட்டவணையை வந்து தேர்தல் ஆணையம் வந்து தள்ளி வைத்ததுக்கு காரணம் மோடி அவர்கள் போய் வந்து அங்கே வந்து நலத்திட்டங்களை கடைசி நேரத்தில் சொல்லணும். ஏன்னா இப்போ 8,000 கோடிக்கு நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காரு, இன்னைக்கு கூட ஒரு 2,000 கோடிக்கு அறிவிக்கணுங்கிற மாதிரியான ஒரு பிளான்ல தான் அவங்க இருந்தாங்க. காரணம் என்னன்னா அங்க ஏற்கனவே பாஜக மேல ஒரு அதிருப்தி, கடந்த 27 வருடங்களாக குஜராத்தில் ஆளுகின்ற ஒரு கட்சி தான் வந்து பாஜக. குஜராத் மாடல் மாடல் என்று சொல்லி வந்து இன்னைக்கு குஜராத்ல என்ன ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படல அப்படிங்கிறது நம்மையை விட குஜராத் மக்களுக்கு நன்றாக தெரியும். அது ஒன்று. இப்ப வந்து ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல இந்த தொங்குபால விபத்தை அவர் அரசியலாக்க விரும்பல, அவர் வந்து இந்த மக்களுடைய இறப்பை வைத்து அரசியலாக்குவதை எப்பொழுதும் விரும்பல. ஏன்னா அவர் பலமுறை சொல்லிட்டாரு, இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய பார்வையில் இந்த அரசியலாக்க கூடாது, ஏன்னா அவர்களுக்கு அனுதாபத்தை தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ராகுல் காந்தியுடைய குணநலம் அப்படித்தான், மேன்மக்கள் மேன்மக்கள் தான் அப்படிதான். ஏன்னா அவர்களுடைய அரசியல் என்பது பாஜக அரசியல் கிடையாது. அதே போன்று இன்னைக்கு வந்து கெஜ்ரிவால் வந்து மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு டஃபை கொடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பது உண்மைதான். டெல்லி தேர்தலும் சரி, இப்ப பஞ்சாப்ல ஏற்கனவே வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான தேர்தலை அரசியலுக்கு முன்னெடுக்கிறாங்க? இன்னைக்கு இன்னைக்கு ரூபா நோட்ல காந்திக்கு பதிலாக லட்சுமி கடவுள் படத்தை போடணும் அளவுக்கு இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து இந்த சங்கிகளை விட அவர்கள் பலமான சங்கிகளாக இன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இது ஒரு பெரிய ஓட்டு வங்கியை சிதைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவர்கள் வந்து எந்த அரசியலை முன்னெடுக்கிறாங்களோ, பாரதிய ஜனதா கட்சி எந்த அரசியலை முன்னெடுக்குதோ அதை விட பலமான ஒரு அரசியலை, பாசிச அரசியலை இன்னைக்கு வந்து கெஜ்ரிவால் முன்னெடுக்கிறார். ஒரு பலமான ஒரு போட்டியாளரா இன்னைக்கு உருவெடுக்கிறார் ஒரு பக்கம். ஆனால் இது ராகுல் காந்தியோ காங்கிரஸும் சரி, அவர்கள் தங்களுடைய இயல்புல மாறல, அவர்கள் வந்து இது அரசியலாக்க விரும்பல. அங்க குஜராத்ல ஏற்கனவே வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது, அதை சரி செய்வதற்கு மோடி முயற்சி கொண்டிருக்கும் பொழுதுதான் இன்னைக்கு இந்த தொங்கு பாலம் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதே வந்து இந்த ராகுல் காந்தி இடத்துல மோடியாக இருந்தால் இதே வார்த்தையை சொல்லியிருப்பார், கடவுள் குஜராத் அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார், இந்த பாலம் வந்து நொறுங்கி விழுந்ததை போல குஜராத் அரசு நொறுங்கி விழுந்திருக்கும் என்று ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தா சொல்லி இருப்பார். அதைத்தானே அவர் 2016ல சொன்னாரு. 2016ல வந்து 2016 கல்கத்தாவை வந்து இன்னைக்கு வந்து அரசு வந்து மேற்கு வங்க அரசு வந்து இந்த பாலம் இடிந்தது விழுந்ததை போல நொறுங்கி விழும் சொன்னார்ல, அப்படி அரசியல் பண்ணக்கூடியவர் தானே அவர். அதனால் ராகுல் காந்தி அதை போன்ற சொல்ல விரும்பல. இன்னைக்கு குஜராத்தில் வந்து பாஜகவுடைய அந்த ஆதிக்கம் அவர்களுடைய செல்வாக்கு குறைய தொடங்கி இருக்கிறது என்பதுதான் ராகுல் காந்தி ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம பார்க்க முடியும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார், ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.